அது? அல்வாங்க. ஒவ்வொருத்தர் பிறந்த நாளைக்கு சாக்லேட் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க. நீங்க அல்வா தரீங்க? மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க. நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்கறதாங்க பழக்கம். ஆமாம், திருநெல்வேலி அல்வான்னு சொல்கிறாங்களே, திருநெல்வேலிக்கு எப்படி அல்வா வந்துச்சு? திருநெல்வேலியிலே இருந்துக்கிட்டு திருநெல்வேலி அல்வாவை பற்றி தெரியாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாவம். அதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். திருநெல்வேலிக்கு அல்வா வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு எப்படி அல்வா வந்துச்சுன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் முகலாயர்கள் தான். முகலாயர்களால் பல இனிப்பு பலகாரங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கு. அதில் ஒன்று தான் அல்வா. அதான் முதல்ல அல்வாவை கண்டுபிடிச்சது அரபு நாட்டில் உள்ள யாரோ ஒருத்தராக தான் இருக்குன்னு கணிக்கப்படுது. ஆனால் அது எப்போ எங்கே எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சுங்கிறதுக்கான தெள்ள தெளிவான பதில் எங்கேயுமே இல்லை. இது ஒரு அனுமானம்தான். இந்த அனுமான கதை எப்படி வருதுன்னா, கிறிஸ்தவத்துக்கு முந்தைய ஏதோ ஒரு சில நூற்றாண்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அரபு ஷேக்கால் பேரிச்சம்பழம் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட மாதிரி. வெறும் பேரிச்சம்பழத்தை எத்தனை நாளைக்கு தான் சாப்பிட்றங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அந்த மூலமாக வந்தது தான் இந்த அல்வாங்கிற யோசனையாக கூட இருந்திருக்கலாம். உணவியல் ஆய்வாளர்கள் இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பேரிச்சம்பழத்தை மைய அரைச்சி அதில் பாலும் தேனும் போட்டு கிண்டி அருமையான இனிமையான களி மாதிரி ஏதோ ஒன்று கிடச்சிருக்கும், அதுதான் ஆதி காலத்து அல்வாவாக இருந்திருக்கும்னு. ஆனால் இதுக்கும் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மெசபுட்டானியாவில் சுமேரியர்கள் கல்வெட்டில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, கோதுமையால் செய்யப்பட்ட ஒரு இனிப்பை கடவுளுக்கு படைச்சிருக்காங்க, அந்த இனிப்பு கிட்டத்தட்ட அல்வா மாதிரியே இருந்திருக்குன்னு. சரி, அரபு நாட்டில் தான் அல்வா கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிறதுக்கான ஆதாரம் என்னன்னு ஒரு சில பேர் கேட்கலாம். அல்வாங்கிறதே ஆதாரம்தான். அது ஒரு அரபி சொல். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் இனிப்பு. வெவ்வேறு கண்டங்கள்லையும் வெவ்வேறு நாடுகள்லையும் அல்வாவை அவங்களுக்குன்னே தனித்துவமான செய்முறையில் செய்வாங்க. என்னதான் வெவ்வேறு செயல்முறையில் செஞ்சாலும் அல்வாங்கிறது எல்லா நாட்டிலையும் ஒரே உச்சரிப்பு தான். ஆனால் அதோட வார்த்தைகள் தான் வெவ்வேறாக இருக்கும். உதாரணத்துக்கு அல்பேனியாவில் ஹல்வா, பங்களாதேஷில் ஹல்வா, எகிப்தில் ஹல்வா, கிரீஸில் ஹல்வாஸ், இஸ்ரேலில் ஹல்வா, ஈரான் போலாந்து ரஷ்யாவில் ஹல்வா, செர்பியாவில் அல்வா, இலங்கையில் அலுவா, துருக்கியில் ஹெல்வா, சோமாலியாவில் செல்வா. அரபி நாடுகள்லையும் பால்கன் நாடுகள்லையும் கோதுமைக்கு பதிலாக எள்ளை தான் மெயினாக பயன்படுத்துவாங்க. அந்த எள்ளை மைய அரைச்சி அது கூட சர்க்கரை இல்லைனா தேன் கலந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து பாதாம் பிஸ்தா இந்த மாதிரியான பருப்பு போட்டு ரோஸ் வாட்டரை கலந்து தரது தான் அவங்க ஊர் ஹல்வா. இதுவே கிரேக்கர்கள் அவங்களோட பாரம்பரிய ஹல்வாவை 1, 2, 3, 4 ஹல்வான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு பங்கு எண்ணெய், 2 பங்கு மாவு, 3 பங்கு சர்க்கரை, 4 பங்கு தண்ணீரை சேர்த்து அதோட சில சுவை சேர்க்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்தா அல்வா ரெடி. துருக்கி மன்னர்கள் அல்வாக்குன்னு ராஜ மரியாதை கொடுத்துருந்தாங்க. 15ஆம் நூற்றாண்டில் துருக்கி அரண்மனை சமையல் அறைய அல்வாஹென் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஹவுஸ் ஆஃப் அல்வா அப்படின்னு. அதே மாதிரி 17ஆம் நூற்றாண்டில் இஸ்தான்புல்லையும் அல்வா டின்னர்னு ஒன்று அடிக்கடி நடந்திருக்கான். இப்போ யூதர்களை எடுத்துக்கிட்டோன்னா, வெள்ளிக்கிழமை சூரியன் மறைகிற நேரம் தொடங்கி சனிக்கிழமை சூரியன் மறைகிற வரைக்கும் அவங்க எந்த உணவையும் எடுத்துக்கிட மாட்டாங்க. அந்த தினத்தை அவங்க சபாத் நாள்னு சொல்லுவாங்க. அதில் தான் அவங்க நோன்பு இருப்பாங்க. அவங்க நோன்பை திறக்கிறதுக்கு குறிப்பிட்டு எடுக்கிற உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டியும் அல்வாவும் தான். யூதர்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா அல்வா தான். அது திருவிழா ஒரு நல்ல கொண்டாட்டமான நாட்களில் அதை தான் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ஆப்கானியர்கள் ஈரானியர்கள் எடுத்துக்கிட்டோன்னா, அவங்க அல்வாவை துக்கத்துக்கு பயன்படுத்துவாங்க. இப்போ பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோன்னா, பாகிஸ்தானில் முல்டான் அல்வாங்கிற ஒரு அல்வா ரொம்ப ஃபேமஸ். இந்த அல்வாவை உருவாக்கியவர் கிபி 1823 ஆட்சி செய்த திவான் சவான் மால். இந்த முல்டான் அல்வாவை அவருக்கு நெருங்கியவர்களுக்கும் பக்கத்து நாடுகளுக்கும் அவர் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு அவர் வச்ச பேர் சோஹான் அல்வா. அதுக்கப்புறமா இந்த அல்வாவெல்லாம் அதிகமாக யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முகலாயர்கள் தான். அவங்க 330 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் தான் அதிகமான இனிப்புகள் அங்கே தயாராகிருக்கு. சரி, இது வரைக்கும் சொன்னதே போதும்னு நினைக்கிறேன். இப்போ திருநெல்வேலியில் அல்வா எப்படி கால் எடுத்து வச்சுதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சொக்கம்பட்டி ஜமீன், நெல்லை பகுதியை சேர்ந்த மிகவும் முக்கியமான ஜமீன். இவரை வடகரை ஆதிக்க ஜமீன்னு சொல்லுவாங்க. சொக்கம்பட்டி ஜமீன்தார்கள் எல்லாருமே பக்திமான்கள். ஒரு வாட்டி அந்த ஜமீன்தாரில் ஒருத்தர் வடதேசத்துக்கு புண்ணிய யாத்திரை போயிருக்காரு. அந்த நேரத்தில் ராஜஸ்தானில் சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போது அங்கே உள்ள சமையல்காரங்க சமைச்சு போடுறது அவருக்கு ரொம்பவும் பிடிச்சி போச்சு. இந்த மாதிரி உணவை நெல்லையில் சாப்பிட முடியாது, அதுக்காக ராஜஸ்தான்லேயும் இருக்க முடியாதுல்ல. அப்புறம் தான் அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. ராஜஸ்தான் சமையல்காரங்களை குடும்பத்தோட சொக்கம்பேட்டிக்கே கொண்டு வந்துட்டாரு. அதில் இருந்து சொக்கம்பேட்டி ஜமீன் பங்களால வடதேசத்து இனிப்பு பலகாரம் தான். சொக்கம்பேட்டி ஜமீனில் நிறைய குதிரை இருந்துச்சு. குதிரைனா ஜமீன்தாருக்கு ரொம்ப பாசம். குதிரைக்கு கொள்ளையும் புள்ளையும் தான் போடுவாங்க. ஆனால் இந்த ஜமீன்தார் என்ன போட்டாருன்னா, கோதுமையை மைய அரைச்சி அதோட பாலை கலந்து ஒரு சில இனிப்புல கலந்து களி மாதிரி கிண்டி கொடுத்தாரு. சில நேரத்தில் அங்கே வேலை பார்க்குற வேலைக்காரங்க கூட
அந்த இனிப்பை சுவைக்கிறது உண்டு. அந்த காலகட்டத்தில் இந்தியாங்கிறது 586 சமஸ்தானமாக ஜமீன்தாரும் ராஜாக்களும் தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு முடிவு வந்ததுக்கப்புறமா அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த ராஜஸ்தான் சமையல்காரருக்கு வாழ வழி தெரியலை, பிழைக்க என்ன பண்ணணும்னு தெரியலை. அவங்க அங்கேருந்து வெளியேறுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வேலை சமையல் தான். குதிரைக்கு கிண்டி கொடுத்த களியை தான் வெளியிலையும் கடை போட்டு கிண்டி கொடுத்தாங்க. அதை நிறைய பேர் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அந்த ராஜஸ்தான் குடும்பத்துக்கு ஒரு யோசனை வந்திருக்கு, மனுஷனுக்காண்டியும் ஒரு கோதுமை அல்வா தயாரிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. அல்வா தயாரித்து அதில் தாமிரபரணியோட தண்ணி சேர்த்து கொடுத்தனால ருசி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோடு சேர்த்து பல இனிப்பு பலகாரத்தையும் விற்றுட்டு வந்தாங்க தெரு தெருவா. அப்புறமா நல்ல வருமானம் வந்ததுக்கப்புறம் பலகார கடை போட்டாங்க. அதுவே அவங்களுக்கு குடும்ப தொழிலாகவும் மாறிப்போச்சு. அவங்க குடும்ப வம்சத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாலா. இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற உண்மையான லாலா கடை யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான் குடும்ப வம்சத்தை சேர்ந்தவங்க தான். அப்படின்னா இருட்டு கடை வச்சுருக்கவர் யாருன்னு நமக்கு தெரியணும்ல. அவர் பேர் என்னன்னா கிருஷ்ணா சிங். இவரும் லாலா வம்சத்தை சேர்ந்தவர் தான். இவங்களும் சொக்கம்பட்டி ஜமீனில் இருந்து வந்தவங்க தான். ஆரம்ப கட்டத்தில் இவங்க தாம்பாளம் தட்டில் அல்வாவை பரப்பி மாலை 6 மணியில் இருந்து இரவு 2 மணி வரைக்கும் வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த காலகட்டத்தில் மின்சார விளக்கு கிடையாதனால கடை வெளிச்சத்துக்கு ஹரிக்கேன் விளக்கு தான் பயன்படுத்தி, அதுக்கப்புறமா மின்சார விளக்கு வந்ததுக்கப்புறம் 40 வாட்ஸ் மின்சார விளக்கு மட்டுமே பயன்படுத்தி இந்த மாதிரியான அல்வாலாம் தயாரித்து விற்க ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு போட்ட கடை இன்னைக்கு வரைக்கும் ஜெகஜோதியாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த இருட்டு கடை அல்வா சுத்தமான சம்பா கோதுமை நெய் பால் சர்க்கரை சேர்த்து தயாரிக்கப்படுது. 1 மாதமானாலும் கெட்டு போகாது. திருநெல்வேலி அல்வா கடை மாதிரியே எல்லா ஊர்லேயுமே பிரபலமான அல்வா கடை உண்டு. மன்னார்குடி டெல்லி ஸ்வீட்ஸ் அல்வா, கீழக்கரையில் கிடைக்கிற தோதல்ங்கிற கருப்பு அல்வா, தூத்துக்குடி மஸ்கோத் அல்வா, திருவாரூர் பருத்திப்பால் அல்வா, வேற என்னென்ன அல்வா இருக்குன்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க. அப்புறமா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நான் ஸ்கூலில் படிக்கும்போது என் தமிழ் வாத்தியார் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவார், ஏன் அல்வாவை ராத்திரி மனைவிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. அவர் எப்படி சொல்லுவாருன்னா, அல்லுனா இரவான், வானா ராத்திரி வா, அதனால தான் அல்வான்னு பேர் வச்சு அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. இது அவரோட கற்பனை தான். இப்போ நான் சொன்ன தகவல் எல்லாமே முகிலோட உணவு சரித்திரம் புத்தகத்தில் இருந்து தான். அதை வாசித்து பார்த்தனா இன்னும் நிறைய தகவல் தெரிய வரும். அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.